Hi friends, welcome to our channel. இனிமே நம்மளோட சேனல்ல கொஞ்சம் ஆன்மீக சம்பந்தமாவும் பார்க்கலாம் வீடியோஸ்லாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து என்னன்னா கடன் இல்லாத மனுஷங்க இல்லங்கிற மாதிரி சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிடுச்சுங்க. கம்மி அதாவது ஏழையா இருக்கிறவங்களுக்கு கம்மி கடனா இருக்கும், ஆயிரக்கணக்கில் பணக்காரங்களா இருக்கும், லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இருக்குங்க. ஆனால் கடன் இல்லாதவங்கன்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். அவங்க சரியாக பிளான் பண்ணி குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி எல்லாரிலையும் பண்ண முடியாதனால கடன் எக்ஸஸாக வந்து வர ஆரம்பிச்சிருந்தது தான் வந்து அடைக்க முடியாமல் நின்றுட்டுருப்போம். இப்போ கடனே எனக்கு சேர்ந்துடுச்சு, என்னால் அடைக்க முடியலன்னு மனசு சங்கடப்படுறவங்களுக்கு வேண்டியது அந்த பதிவு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா மகாலட்சியோட அம்சம் நம்ம வீட்டில் இல்லாதனால அதாவது குறைவாக இருக்கிறதுனால தான் கடன் வந்து சேருதுங்கிறது ஒரு ஐதீகங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஈர்க்கணும். அதுக்கு என்ன செய்யலாம், நிலவாசப்பட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறதே ரம்மியமாக இருக்கணும். அழகாக சந்தனம் குங்குமம் வச்சு பார்க்கவே செம்ம அழகாக இருக்கணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து மகாலட்சுமி வந்து வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான ஒரு அடையாளங்கிறது வந்து அதுதான். வாசலில் நிலவாசப்படி மங்களகரமாக வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து வாசனை, நல்ல வாசனை, ரம்மியமான வாசனை உள்ள ஊதுபத்தி ஏற்றி வச்சுக்கலாம். பச்சைக்கற்பூரம் வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பச்சைக்கற்பூரத்தை வந்து பொடி பண்ணி போட்டுக்கலாம். அது சமையலறையில் போட்டுறாதீங்க, அது வந்து கொஞ்சம் இதாக உள்ளது, சென்சிட்டிவாக உள்ளது, அதனால் வீடு ஃபுல்லாக போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஊதுபத்தி சாம்பிராணி கட்டிருக்கு பார்த்திங்களா, அதெல்லாம் ஏற்றி வைக்கும்போது வீட்டுக்குள்ளே நுழையும் போது கோயிலுக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்கும். அப்போ கோயிலில் தான் தெய்வம் இருக்குங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளேயும் வர ஆரம்பிக்கும் மகாலட்சுமி. இதுக்கு என்ன செய்யலாம்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக வந்து காலமாலை வந்து நீங்கள் வந்து பூஜை அறையில் விளக்கேற்றணுங்க. விளக்கேற்றி சாமி கும்பிடணும். வெறுசாக விளக்கேற்றிடக்கூடாது. வெறும் தரையில் வச்சுட்டாக்க வந்து காமாட்சி விளக்கோ கஜலட்சுமி விளக்கோ எந்த விளக்காக இருந்தாலும் வெறும் தரையில் வச்சு அதுக்கு பலன் கிடையாது. ஒரு சிம்மாசனம் மாதிரி ஒரு தாம்பூல தட்டு வச்சு அதில் மஞ்சள் அரிசி குங்குமம் சந்தனம் உங்களால் வாசனை பொருள் என்ன போட முடியுமோ போட்டு அது மேலே விளக்க வச்சு விளக்குக்கு அடியில் கூட காயின் வைக்கலாம். இல்லை விளக்கு ஏற்றும் போது பச்சைக்கற்பூரம் அந்த எண்ணெயில் வந்து பச்சைக்கற்பூரம் வச்சு குங்குமம்லாம் வச்சிடணும். அழகாக விளக்குக்கு தான் தெரியுமே உங்களுக்குலாம். அதில் வந்து பச்சைக்கற்பூரம் போட்டு ஒரு ரூபாய் காயின் போட்டு அதில் விளக்கேற்றும் போது முடிஞ்சால் ஏலக்காய் வேணாலும் போட்டுக்கோங்க. விளக்கேற்றும் போது ஒரு சூழல் அழகாக இருக்கும். அந்த வாசனையாக அந்த ரூமை பார்த்தீங்க, சாமி ரூமை பார்த்தீங்கனால அதை விட்டு எழும முடியாத அளவுக்கு ஒரு வாசனையாக இருக்கும். இப்படி தான் ஏற்றணும். வெள்ளி செவ்வாயில் ஏற்றின காலமலை வியாழக்கிழமை குபேர விளக்கு ஏற்றணுங்க. அது எப்படின்னா வடக்கு நோக்கி, குபேர திசைங்கிறது வடக்கு நோக்கி, வடக்கு நோக்கி நம்ம வந்து விளக்கு வச்சு ஏற்றணுங்க. அது வந்து ஈவினிங் 5 to 8 ஏற்றினா போதுங்க. எந்த டைம் உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கோ அப்போ ஏற்றிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை காலையிலேயே அதாவது 7 to 8 5 கொட்டைப்பாக்கு 5 வெத்தில 5 ₹1 காயின் இது மூணையும் எடுத்துக்கோங்க. எடுத்து சாமி மாடத்தில் அதை சாமி விளக்கு ஏற்றி வச்சுட்டு சாமி மாடத்தில் வச்சு சாமி ப்ரே பண்ணணும். எந்த கடன் அதிகமாக உங்களை நெருக்குதோ அதை வந்து அடைச்சிட்ட மாதிரி ஒரு கற்பனை காட்சி கொண்டு வந்து மனசுக்குள்ளே உருவகப்படுத்தி இந்த தொகையை எனக்கு வந்து அளித்த என்னுடைய கடவுளுக்கு நான் மனதார நன்றி தெரிவிக்கிறேன்னு மனசார சாமிக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த நல்ல பூஜை பண்ணிவிட்டு விளக்கேற்றிலாம் வச்சு தானே பூஜை பண்ணுறீங்க. சாமி கும்பிட்டு அந்த 5 ரூபா காய் 5 காயினே எடுத்து மடித்து பொட்டலம் போட்டு வச்சுருங்க. சாமி மரத்தில் தாம்பூலத்தை யூஸ் பண்ணிக்கோ, வெத்தில பார்க்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி தொடர்ச்சியாக 14 வாரம் நீங்கள் யூஸ் பண்ணி இதுமாரி பூஜை பண்ணிவிட்டு அந்த தாம்பூலத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காயினை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு சாமியோட உண்டியலில் போட்டுட்டீங்க 14வது வாரம் முடிவில்லைன்னா அந்த 14 வாரம் நீங்கள் வந்து ப்ரே பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். வீட்டில் வந்து பணம் வர ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு வகையில் இறைவன் வந்து கொடுக்க ஆரம்பிப்பார். உங்களுடைய கடன் அடைவதற்கான ஒரு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. 14 வாரம் முடிவில் நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் மிக மிக சந்தோஷமாக பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை வாய்ந்தவராக ஆகிடுவீங்க. ரொம்ப மன சந்தோஷத்தோடு அந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எப்படி ஃபீட்பேக் இருக்குதுன்னு சொல்லுங்கள். 14 வாரம் கழித்து இது மாதிரி ஆன்மீக பதிவுகள்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.